புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா வசதிகளையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ என் அன்னாலில் எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனிய புத்தாண்டில் நம்முடைய மாநில மக்கள் அனைவரும் சீரும் சிறப்புமாக வாழவும் எல்லா வளங்களை பெற்று வாழவும் எனது அரசானது தேவையான அத்தனை திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய புதுச்சேரி மாநில வளர்ச்சி விரைவாக இருப்பதற்குரிய அத்தனை நடவடிக்கைகளையும் எனது அரசு எடுக்கும் என்பதை நான் இந்நன்னாளில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். புதுச்சேரியில் வாழ்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறந்த முறையிலே சிறந்த நாடாக இந்தியா உருவாவதற்கு காரணமாக இருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற ஆட்சியானது நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் நலனில் அக்கறை கொண்டு அதற்கான முன்னேற்பாடாக இன்றைக்கு உலகம் முழுவதும் 5வது இடத்திலே நம்முடைய பொருளாதார ரீதியாக நம்முடைய தேசத்தை 5வது இடத்தில் கொண்டு வந்த பாரத பிரதமர் அவர்கள் விரும்புகின்ற புதிய புத்தாண்டை நாட்டில் உள்ள அத்தனை மக்களும் கொண்டாடிட வாழ்த்துகின்றேன். மேலும் புதுச்சேரி மாநில மக்களுக்கு சிறந்த ஒரு புத்தாண்டாக அமைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரும்பிய பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்குவதற்கான முயற்சியிலே இந்த அரசானது சிறந்த முறையிலே நடைபெற்று கொண்டு வருகிறது. அதற்கு உறுதுணையாக பொதுமக்கள் எல்லாம் இந்த புத்தாண்டை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொரோனா இல்லாத புதுச்சேரியை உருவாக்கியும் பிரதமர் கூறிய பெஸ்ட் புதுச்சேரியை உருவாக்குவதற்கும் உறுதுணையாக இருந்து நல்லதொரு ஆட்சியை வழங்கி கொண்டிருக்கின்ற புதுச்சேரி மக்கள் முதல்வருடைய கரத்தை வலுப்படுத்த புதுச்சேரி மாநில மக்கள் அனைவரும் இந்த புத்தாண்டை சிறந்த முறையில் கொண்டாட விளைகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் புத்தாண்டு தின கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலம் என்பது சுற்றுலாத்துறைக்கு மிக மிகுந்த ஆர்வமுள்ள பகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலா பயணிகள் இந்த ஆண்டினுடைய கடைசியில், அதாவது புத்தாண்டை கொண்டாடுவதற்கு இந்தியா முழுதும் இருக்கிற மக்கள் தேர்ந்தெடுக்கின்ற இடம், விரும்புகிற இடம் புதுச்சேரி என்று நமக்கு ஆய்வுகள் தரவுகள் நமக்கு சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லா மக்களும் விரும்புகிற இந்த புதுச்சேரி மாநிலத்தில் எல்லா மக்களும் தன்னுடைய விடுமுறை தினத்தை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு தேர்ந்தெடுப்பதிலே முதலிடம் பிடித்திருக்கிற புதுச்சேரிக்கு அனைவரையும் வருக வருக என்று இந்த புத்தாண்டு தினத்தில் வேண்டுகிறேன். வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக புதுச்சேரியிலே தங்கி உங்களது பல புத்துணர்ச்சிகளை பெற்று திரும்ப வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். புதுச்சேரிக்கு வந்து இந்த புத்தாண்டு தினத்திலே கொண்டாடி குடும்பத்தோடு வந்து தங்களுடைய நாளை மிக மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிற ஆண்டு 2023 ஒரு இன்னும் ஒரு சிறப்பான ஆண்டாக எல்லோருடைய வாழ்விலும் திகழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன். புதுச்சேரி அரசும் இங்கே இருக்கின்ற மக்களுக்கு எங்களுடைய மக்கள் முதல்வர் அவர்கள் பல நல்ல திட்டங்களை இந்த ஆண்டிலே செய்து கொடுத்திருக்கிறார்கள். வருகிற ஆண்டிலும் 2023 இன்னும் இப்படிப்பட்ட
பல மக்கள் நலத்திட்டங்களும் பொதுப்பணிகளும் எல்லா துறைகளுடைய வளர்ச்சியும் எட்டி இந்த வருடத்திலே எப்படி பல சிறப்பான நல்ல ஆட்சிக்கான அத்தாட்சி அங்கீகாரத்தை மத்திய அரசும் இன்றைக்கு பல பத்திரிகைகளும் கொடுத்திருக்கிறதோ அதே போன்ற இன்னும் ஒரு உயர்ந்த லட்சியங்களை உயர்ந்த குறிக்கோளை அடைவதற்கான ஒரு நல்ல ஆண்டாக 23ஆம் ஆண்டு அமையும் என்று இந்த நேரத்தில் நம்பிக்கை தெரிவித்து புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு 2023ஆம் ஆண்டு இனிய புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று அனைவருக்கும் வாழ்த்துகிறேன். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். உலகெங்கும் இருக்கின்ற மக்கள் அனைவரும் தங்களுடைய சந்தோஷங்களை கொண்டாடி கொண்டு இனிப்புகள் வழங்கி மற்றும் பழங்கள் பூக்கொத்துகள் ஒருவருக்கொரு வழங்கி கொண்டு தங்களுடைய மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொள்கின்ற ஒரு அற்புதமான தினம்தான் ஆங்கில புத்தாண்டு தினம். இந்த ஆங்கில புத்தாண்டு தினம் இந்திய நேரப்படி நியூசிலாந்தில் மாலை 4:30 டிசம்பர் 31ஆம் தேதி அன்று மாலை 4:30 பிறக்கின்றது. அதன் பிறகு ஆஸ்திரேலியாவில் 6:30 இந்திய நேரப்படி பிறக்கிறது. அன்றைய தினத்தில் ஒரு சிறப்பாக இந்த ஆங்கில புத்தாண்டு தினத்துக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க. பிறந்த மன்னரான ஜூலியஸ் சீசர் என்பவர் தன்னுடைய ஜனஸ் கடவுளின் நினைவாக ஜனவரி 1ஆம் தேதி என்று ஆங்கில புத்தாண்டு தினமாக அறிவித்தார். கிர்கேரியன் கேலண்டர் என்ற ஒரு தினத்தை உருவாக்கி தந்தார். அந்த தினத்தை தான் இன்னலைக்கும் நம்ம பயன்படுத்தின்னு வர தினமாக பயன்படுத்துகிறது. இந்த ஆங்கில புத்தாண்டு தினமானது சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அமையணும். மக்கள் எல்லோரும் ஒரு அதில் ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க. என்ன கதைன்னா, அன்றைக்கி ஒரு ஒரு புத்தாண்டு தினத்துக்கு அன்றைக்கும் அதை கொண்டாடும் போது ஒரு உறுதிமொழி இருப்பாங்க. என்னென்னா, பழையில் நம்ம செஞ்ச தவறுகளை செய்யக்கூடாது, அடுத்து எடுக்கிற முயற்சிகளுக்கு பழைய நம்ம செய்த தவறுகளை இன்றைக்கு திருத்திக்கின்னு எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று கொண்டாடப்படுகின்ற ஒரு சபதத்தை அன்றைய தினத்தில் எல்லோரும் எடுப்பாங்க. எனவே உலகெங்கும் இருக்கின்ற மக்களுக்கு எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சார்பாகவும், புதுச்சேரி முதலமைச்சர் NRI அவர்களின் சார்பாகவும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். புதுவை மாநில மக்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2022ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்து புதிய ஆண்டு 2023ஆம் ஆண்டு தொடக்க நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டிலே நடந்த நன்மைகளும் அதனுடைய வளர்ச்சியும் அடுத்த ஆண்டு மீண்டும் தொடர வேண்டும், அதிக அளவிற்கு வளர்ச்சியை பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, பொங்கல் திருநாளிலே, தை திருநாளிலே, விவசாயிகளுடைய திருநாளிலே மக்கள் அனைவருக்கும் நன்மை பயக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருகின்ற ஆண்டு அவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை தர வேண்டும், நல்ல விவசாயம் தர வேண்டும், நல்ல தொழில் வளர்ச்சி தர வேண்டும், தொழிலாளருக்கு நல்ல வாய்ப்பினை தர வேண்டும், வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றத்தை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு 2023 கொண்டாட வேண்டிய இந்த ஆண்டு எல்லா வளங்களும் பெற்று இறைவனுடைய அருள் பெற்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எல்லா செல்வங்களும் வர வேண்டும் என்று ஆண்டவனிடம் வேண்டி இந்த 2023 மக்களுக்கு செழிப்பாக இருக்க வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.